உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனுஷ் தற்போது வட சென்னை மாரி டூ படங்களின் ரிலீஸிற்கு பிறகு புதிய படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்குறாரு. தற்போது தனுஷ் நடித்து வரும் படத்திற்கு அசுரன் என பட தலைப்பு வைத்துள்ளது படக்குழு. அதனை அதிகாரப்பூர்வமாக முன்னரே அறிவிச்சிருந்தாங்க. தற்போது வந்த தகவல் என்னன்னா, அசுரன் படத்துல தனுஷுடன் ஒரு பிரபலத்தின் மகன் நடிக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு. தனுஷுடன் பல படங்கள்ல நடித்து கலக்கியவர் தான் காமெடி நடிகர் கருணாஸ். இவர்கள் நடிப்புல வெளிவந்த படங்களில் யாரடி நீ மோகினி, திருடா திருடி, பொல்லா என படங்கள் நடிச்சிருக்காரு. பொல்லாதவன் படத்தில் கருணாஸ் நடிப்பு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு அடைந்தது. இந்நிலையில தனுஷ் தற்போது நடித்து வரும் அசுரன் படத்தில் கருணாசின் மக நடிக்க உள்ள தகவல் வந்திருக்கு. அசுரன் படப்பிடிப்பு புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் அவருடைய லுக்கும் வெளியாகிருக்கு. கருணாசின் மகனும் தற்போது திரைத்துறையில் நுழைந்திருக்கிறதால பல திரை பிரபலங்களும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. கருணாஸ் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரின் காமெடி நடிப்பை பலரும் வரவேற்றிருக்காங்க. அதே போல அவரின் மகனையும் ரசிகர்கள் வரவேற்பார்களா என பார்க்கலாம். தனுஷின் அசுரன் படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக போய்கொண்டிருக்கு. படத்தின் அப்டேட்கள் வெளிவரும் என ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. சூர்யா என்ஜிகே படத்தை முடிச்சிட்டு தற்போது காப்பான் படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வருது. இந்த படத்தை கேவி ஆனந்த் இயக்கிட்டு வராரு. ரசிகர்களிடம் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தின் பெயர் மற்றும் சூர்யாவின் தோற்றம் தான் அதற்கு காரணம். சூர்யா கேவி ஆனந்த் இவர்களின் கூட்டணியில வெளிவந்து பிரம்மாண்ட வெற்றி அடைந்த படம் தான் அயன். இந்த படத்துல எல்லா காட்சிகளிலும் சரி, இசையும் சரி, வேற லெவல் இருந்தது. இந்த படம் ஒட்டுமொத்தமாக ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்திருந்தது. இதனை அடுத்து இருவரும் இணைந்திருக்கிறதால எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. தற்போது என்ன விஷயம்னா, காப்பான் படத்தில் பணிபுரியும் எடிட்டர் ஆண்டனி தற்போது இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் கூறியிருக்காரு. அது என்னன்னா, காப்பான் படம் ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படமாம். அது மட்டும் இல்லாம பல திருப்பங்கள் இருக்கும் என தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தேதி வெளியிட தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருவதா கூறப்படுது. அண்மையில என்ஜிகே படத்தின் டீசர் வெளிவந்து ரசிகர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு விருந்து அளித்திருந்தது. இதனை ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் காப்பான் படத்தின் அப்டேட்கள் வருவதால ரசிகர்கள் மகிழ்ச்சியில கொண்டாடிட்டு வராங்க. என்ஜிகே படம் மே இறுதியில் வெளிவர வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ரசிகர்களும் இதற்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில பல கெட்டப்களை அசால்ட்டாக போடக்கூடிய ஒரே நடிகர் என்றால் அது சியான் விக்ரம் தான் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் படத்திற்கு ஏற்றார் போல் தன் உடல் அமைப்பை மாற்றி நடிக்கக்கூடிய நடிகர். இவரின் நடிப்புல மகாவீர்கர்ண படம் உருவாகி வருது. இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. தற்போது என்ன தகவல்னா, விக்ரமின் மகன் த்ருவ் தமிழ் சினிமாவில கால் பதித்திருக்காரு. அவரின் முதல் படம் அவருக்கு சினிமா வாழ்க்கையில நிலைத்து நிற்க வேண்டும் என அவரது அப்பா விக்ரம் யோசித்து படங்களை தேர்வு செஞ்சுட்டு வராராம். இந்நிலையில த்ருவ் நடிக்க தயாரான படம் தான் வர்மா. இந்த படம் ஒரு ரீமேக் படம் தான். இந்த படத்தை பாலா இயக்க ஒரு வழியாக படம் முடிந்து திரைக்கு வெளிவரும் வேளையில தயாரிப்பு நிறுவனங்களில் சில பிரச்சனையால் படம் நின்றிருக்கு. சில காரணங்களால மீண்டும் இந்த படத்தை எடுக்க இருக்காங்க. அதற்கான வேலையில இருக்கு படக்குழு. இந்த படத்தின் நடிகர்கள் த்ருவ் தவிர மற்ற கலைஞர்களை புதிதாக எடுத்துட்டு வராங்களாம் படக்குழு. வர்மா படத்தில் த்ருவிற்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை பனிதா என்பவர் இணைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளராக ரவி கே சந்தர் இணைஞ்சிருக்காரு. இந்த படம் வேகமாக எடுத்து வெளியிட திட்டமிட்டிருக்காங்க படக்குழு. தளபதி விஜய் நடித்து வரும் தளபதி 63 படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக பின்னணியில் நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில சமீபத்தில் இயக்குனர் அட்லி அதிரடி ஸ்டன்ட் காட்சியின் படப்பிடிப்பை முடித்தார் என்பதை ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்நிலையில தற்போது விஜயின் அறிமுக பாடல் படமாக்கப்பட்டு வருவதாக படக்குழுவினருக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து தகவல் வெளிவந்திருக்கு. மேலும் இந்த பாடலில் விஜய் 100 குழந்தைகளுடன் நடனமாடுவதாகவும் குழந்தைகளோடு குழந்தையாக அவர் நடனமாடும் காட்சி சூப்பராக வந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. படப்பிடிப்பின் இடையே படப்பிடிப்பிற்காக வந்திருந்த குழந்தைகளுடன் விஜய் பேசி மகிழ்ந்ததாகவும் அவர்களுடன் செல்ஃபி எடுத்ததாகவும் தெரியுது. விஜய்க்கு ஏற்கனவே குழந்தைகள் அதிக அளவு ரசிகர்களாக இருந்துட்டு வரும் நிலையில் இந்த படத்தின் அறிமுக பாடலில் அவர் குழந்தைகளுடன் நடனம் ஆடியிருப்பது சிறப்பம்சமாக கருதப்படுது. இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பது ரசிகர்களுக்கு மாபெரும் கொண்டாட்டம் தான். அந்த வகையில ஆள போறான் தமிழன், சிம்டாங்காரன் என சூப்பர் ஹிட் பாடல்களை அவர் கொடுத்திருக்காரு. அதிலும் சர்க்கார் படத்தின் வந்த சிம்டாங்காரன் பலரையும் ஈர்த்ததற்கு காரணம் புதுமையான வார்த்தைகளை கொண்ட வரிகள் தான். பாடலாசிரியர் விவேக் இதை எழுத அதை மம்பா பாக்கியா முழுமையாக சிங்கிளாக பாடியிருந்தாரு. தற்போது தளபதி 63 படத்தில் மீண்டும் இந்த மூவர் கூட்டணி அமைய போவது அண்மையில உறுதியாகி இருந்தது. ஆனால் தற்போது இதில்
அவர் ஒரு பல்லவி மட்டுமே பாட உள்ளாராம். அதிலும் இது படத்தில் வருமா என தெரியாதுன்னு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. தற்போது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பற்றிய தகவல் பரவிட்டு வருது. படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜய் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி தான் வெளியாகும் என கூறப்படுது. கடந்த சில வருடங்களாக தளபதியின் பிறந்த நாளில் அவருடைய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுவது வழக்கமாக இருக்கு. அதே போல இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கும் பிறந்த நாளில் வெளியாக வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் தலைப்பு விரைவில் வெளியாகலாம் என சில கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகல. விஜய், நயன்தாரா, பரியேறும் பெருமாள் கதிர், விவேக், யோகி பாபு, தீனா, ஆனந்த் பாபு, டேனியல் பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிட்டு வராரு. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல விஷ்ணு ஒளிப்பதிவில் ரூபன் படத்தொகுப்பில் உருவாகி வரும் இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளி அன்று திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில அதிக ரசிகர்களை கொண்டு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் தல அஜித், இவரை பற்றி பல தகவல்களை ரசிகர்கள் ஷேர் செஞ்சுட்டு தான் வராங்க. அப்படி தற்போது ஒரு தகவல் வந்திருக்கு. தல அஜித்தை போலவே தெலுங்கு சினிமாவில கொடிக்கட்டி பரப்பவர் தான் பிரபாஸ். இவரின் நடிப்புல பாகுபலி என்ற பிரம்மாண்ட படம் வெளிவந்து உலக அளவுல வெற்றி அடைந்திருந்தது. தல அஜித், பிரபாஸ் இருவரும் பில்லா படத்தை ரீமேக் செய்து நடிச்சவங்க. இருவருக்கும் பில்லா படம் வெற்றியை தான் தந்தது. தல அஜித், வினோத் இயக்கத்துல நடித்து வரும் படம் தல 59, இந்த படத்திற்கான படப்பிடிப்பு தீவிரமாக நடந்துட்டு வருது. இந்த படத்தின் படப்பிடிப்பிற்காக தல அஜித் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்காரு. இதே இடத்துல தான் பிரபாஸ் நடிக்கும் சகோ என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கான். இதை அறிந்த அஜித் பிரபாஸை சந்தித்து சில மணி நேரம் பேசி வந்தாராம். இந்த தகவல் தற்போது வெளிவந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. தல அஜித் எப்போதுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பவரு. ஆனால் எந்த ஒரு நடிகரும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தால் சாதனை செய்தவர்கள் ஆனாலும் சரி, முதலில் சந்தித்து பேசிடுவாரு. அந்த வரிசையில அண்மையில பல பிரபலங்களை சந்தித்து வராரு தல அஜித். அனைவரையும் மதித்து விசாரிப்பது அவரது நல்ல குணத்தை வெளிப்படுத்திருக்கு. இதனை வலைதள பக்கத்துல தல ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க. தல 59 படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறதால படத்தின் அப்டேட்கள் வெளிவர அதிக வாய்ப்பு இருக்கு.